வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம படிச்ச தமிழ். இந்த வீடியோவில் நாம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் மழம்புழா பக்கத்தில் இருக்கிற அக்வேரியம் காம்ப்ளெக்ஸுக்கு தான் நாம் இப்போ போய்கிட்டு இருக்கோம். இங்கே ஸ்னேக் பார்க் இருக்கு, அங்கே கூட நீங்கள் போகலாம். நாம் இப்போ அக்வேரியம் மட்டும் பார்க்க போகிறோம். வெளியில் பார்த்தோன்னா ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாரியம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நாம் உள்ளே போக போகிறோம். டிக்கெட் சார்ஜஸ் எவ்வளவோ அப்படின்னு பார்த்தோன்னா, பெரியவங்களுக்கு 30 ரூபாய், சின்னவங்களுக்கு 20 ரூபாய். அதாவது 3 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 20 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தோன்னா மீன் மாதிரியே செய்யப்பட்ட ஒரு பில்டிங் இருக்குது. ஓகே, அதுக்கு பக்கத்தில் பார்த்தோன்னா அக்வாரியம் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. வெளியிலிருந்து பார்க்குறதுக்கு இது ஒரு பில்டிங் மாதிரி இருந்தாலும், உள்ளே வந்து பார்க்குறதுக்கு இது ஒரு அண்டர் வாட்டர் டனல் ஃபீலிங்ஸை நம்மளுக்கு கொடுக்குது. பல வெரைட்டிஸான ஃபிஷஸ் இங்கே இருக்குது. அப்புறம் இவங்க அக்வாரியம் செட்டப்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இங்கே உள்ளே வரும்போது ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, அதை நான் சரியாக வீடியோ எடுக்கலை. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கும்போது ஃப்ளாஷ் லைட்டை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அது வந்து ஃபிஷ்ஷோட ஐஸை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே வரவங்க யாராக இருந்தாலும் ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணாதீங்க. இது பார்த்தோன்னா பேரட் ஃபிஷ்ஷு, இது வந்து சிக்லட் வகையை சேர்ந்தது. ஒவ்வொரு டேங்க்குக்கும் மேலே ஃபிஷ்ஷஸை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபிஷ்ஷோட நேம் என்ன, அதோட சயின்டிஃபிக் நேம் என்ன, அப்புறம் அது எந்த ஃபேமிலியை சேர்ந்தது, அதோட ஆர்ஜின், அப்புறம் சைஸு, அப்புறம் என்ன ஃபுட் சாப்பிடும், அப்புறம் டெம்பரேச்சர், அப்புறம் பிஹெச் வேல்யூ, ஹேபிட், இந்த மாதிரி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சூப்பராகவே அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா டேங்க்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. இவங்க வந்து ரைட் சைடு, லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கத்துலேயுமே டேங்க்ஸ் வச்சுருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தோன்னா மாலிஸ்லாம் விட்டுருக்காங்க. இந்த டேங்கில் கிராவல்ஸ், ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் பிளாக் மாலி, ஒயிட் மாலி, பலூன் மாலி, எல்லா மாலிஸும் விட்டுருக்காங்க. இந்த டேங்கில் பார்த்தோன்னா பாண்டா மாலிஸ் விட்டுருக்காங்க. பிளான்ஸ் எல்லாமும் நிறையா செட் பண்ணி வச்சுருக்காங்க. மாலிஸ் பார்த்தோன்னா இதுலேயே குட்டியெல்லாம் போட்டிருக்கு. அடுத்தது பார்த்தோன்னா ஜீப்ராஸ் விட்டுருக்காங்க. ஜீப்ராஸ் வந்து பார்ப் டைப் சேர்ந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரலா செட் பண்ணியிருக்காங்க. அடுத்த டேங்கில் பார்த்தோன்னா மிக்சட் கோராமி விட்டுருக்காங்க. இந்த கோராமிஸ் பார்த்தோன்னா இதுவும் நம்ம ஃபைட்டர் ஃபிஷ் மாதிரி தான் ப்ரீடிங் பண்ணும். அடுத்தது பார்த்தோன்னா ஏஞ்சல் ஃபிஷ் இருக்குது. ஏஞ்சல் ஃபிஷ் வந்து சிக்லட் வகையை சேர்ந்தது. அப்புறம் இதில் இருக்கிற பிளான்ட் வந்து பிராமி அப்படின்னு சொல்கிற பிளான்ட்டுன்னு நினைக்கிறேன். இது பார்த்தோன்னா ஆல்பினோ ஸ்பாட்டட் கேட் ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கும் போல் எப்போ பார்த்தாலும் கீழே தான் இருந்துச்சு. ஓகே, ஃபஸ்ட் ரோ முடிஞ்சது. அதில் இருக்கிற ஃபிஷஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் பார்த்தோன்னா அடுத்தது இந்த திரும்பம் கிட்ட ஒரு பெரிய டேங்க் இருந்துச்சு. அதில் ஃபுல்லாக ஒரே ஆமைகளாக இருந்துச்சு. விட்டத்தை பார்த்து உட்கார்றது எவ்வளோ சுகம் அப்படிங்கிறத அந்த ஆமையை பார்த்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஆமை வந்து தண்ணிக்கு வெளியில் ஸ்லோவாக இருந்தாலும் தண்ணிக்குள்ளார நல்லா ஃபாஸ்ட்டாக தான் மூவ் பண்ணுது.
டாட்டாஸ்க்கு எதிர்த்த மாதிரி ஒரு டேங்க் இருக்குது, அந்த டேங்கில் என்ன ஃபிஷ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற தேவையில்லை. ஏன்னா அந்த ஃபிஷ்ஷை பற்றி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த ஃப்ளவரானுக்கு பார்த்தோன்னா ஹம்ப்பு கம்மியாக தான் இருக்குது, அப்புறம் கலர் சூப்பராக இருக்குது, இதோட அக்ரஸிவ்னஸும் கொஞ்சம் கம்மியாக தான் தெரிஞ்சிச்சு. ஓகே, அடுத்த டேங்க்கில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிளாட்டிஸ். பிளாட்டி பார்த்தோன்னா இதுவும் லைவ் பேரல் வகையை சேர்ந்த ஒரு ஃபிஷ் தான். அடுத்த ரோவில் ஃபஸ்ட்டு டேங்கில் கோராமிஸ்லாம் விட்டுருக்காங்க. இதில் பார்த்தோன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்புறம் ட்ரிஃப்ட் வுட்டெல்லாம் பார்த்தோன்னா டிசைன் டிசைனாக சூப்பராக இருக்குது. இதில் ஏதோ புதுவிதமான ஒரு பிளான்ட்டும் வச்சுருக்காங்க, அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இது பார்த்தோன்னா பிளாக் கோஸ்ட் ஃபிஷ்ஷு. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா ஒரு போர்டு வச்சுருக்காங்க, அந்த போர்டில் என்னென்ன ஷார்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா பீகாக் சிக்லட் வச்சுருக்காங்க. இது பார்த்தோன்னா எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் கோரல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு போர்டில் வச்சுருக்காங்க. இது நம்ம பார்த்துட்ருக்குற செகண்ட் ரோ தான் இது. இது பார்த்தோன்னா ஃப்ரெஷ் வாட்டர் பிரானா, இதை தான் இறால்னு சொல்லுவாங்க தமிழில். அடுத்தது பார்த்தோன்னா ஈலு. இதை வந்து நான் முதல் தடவை பார்க்கும்போது வாட்டர் ஸ்னேக் அப்படின்னு நினச்சேன், அதுக்கப்புறம் கிட்டக்கு போய் பார்த்தம்போது தான் தெரிஞ்சிச்சு இது ஈலு அப்படின்ட்டு. இது பார்த்தோன்னா ஈலுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற ரோல ரெண்டு போர்டு. இந்த சிக்லட்ஸோட குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கல் கிடைக்கலேருந்து எட்டி பார்க்கும், இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த செகண்ட் ரோவோட முடிவில் இந்த ரோக்கே நான் தாண்டா ராஜா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய அரவணா, அது வேற லெவலு. இப்போ தேர்ட் ரோ போகிற வழியில் பார்த்தோம்னா மூணு டேங்க்ஸ் இருக்குது, அதில் என்ன ஃபிஷ் இருக்குன்னு பார்த்துருவோம். இதெல்லாம் ஷெல்ஸு. இதெல்லாம் பார்த்தோன்னா திமிங்கலம், வேல்ஸ். முதல் டேங்கில் ஆல்பினோ ரெட்மோ ஷார்க் இருக்குது, அப்புறம்
இதில் சாதா ரெயின்போ ஷார்க்கும் இருக்குது. அப்புறம் இதில் பார்த்தோன்னா நிறையா பிளான்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன்ஸ், எல்லாம் நேச்சுரலானதை யூஸ் பண்ணதுனால பார்க்குறதுக்கு எல்லாமே நேச்சுரல் மாரி லுக் இருக்குது. அடுத்த டேங்கில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு பேர் மிஸ் கேரளா அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்த டேங்கில் ரெட் கேப் கோல்டன் ஃபிஷ் விட்டுருக்காங்க. அடுத்த ரோல நம்மளை வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்கிற மாதிரி பிரம்மாண்டமான ஒரு மலபார் ஸ்னேக் ஹெட் ஃபிஷ். இதோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைகர் பார்ப். டைகர் பார்ப் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், சிலர் உங்கள் வீட்லேயே வளர்த்திருப்பீங்க. மூணாவது ரோ பார்த்தோன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, ஆனால் அதில் இருக்கிற ஃபிஷஸ் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. இன்னும் மூணாவது ரோவில் சில ஃபிஷஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாமே என்னென்னு காமிக்கினா சும்மா உங்களுக்கு இந்த அடுத்த ரோ எப்படி அப்படிங்கிறது தான் காமிச்சிருக்கேன். அடுத்த டேங்கில் பார்த்தோன்னா டெட்ராஸ் வச்சுருக்காங்க. இதில் வந்து ஹைட்ரல் அவர் செட் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஃபிஷ் பார்த்தோன்னா பேர்ல் ஸ்பாட்டு, பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குது இந்த ஃபிஷ்ஷு. இந்த டேங்கில் இருக்கிற கேட் ஃபிஷ் பார்த்தீங்கனாலும் இதுவும் கீழே தான் படுத்துக்கிட்டு இருக்கு. தம்பி கேட்ஃபிஷ்னாலே சோம்பேறி நினச்சிடாத அப்படிங்கிற மாதிரி பிரம்மாண்டமான ஒரு ரெட்டைல் கேட்ஃபிஷ்ஷு சும்மா அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே அடுத்த டேங்க் வந்தோன்னா அதுவும் கேட்ஃபிஷ் தான். ஓகே, இந்த டேங்க்ல என்னன்னு பார்த்தோம்னா பேபி சிக்லெட்ஸு. இது இந்த மாடியோட கடைசி ரோ அப்படின்னு சொல்லலாம். ரைட் சைடில் பார்த்தோம்னா பார்ப்ஸ் இருக்குது, அதுக்கு தொட்டா மாதிரியே பேபி சிக்லெட்ஸ் எல்லாமும் விட்டு வச்சுருக்காங்க. வாஸ்து மீன் அப்படின்னு சொல்கிற சில்வர் அரவணா அநேகமாக இது மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா மேலுக்கு தான் வாய் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபிஷ் மேலே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கோடு மாதிரி ஒரு வரிசையாக போயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒன்று. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாட்டரில் ஒரு சின்ன வைப்ரேஷன் நடந்தால் கூட இந்த மீன்களால் உணர முடியும், அதுக்காகத்தான் அது. இப்போ ஒரு பெரிய குளத்தில் நம்ம கையை லேசாக வாட்டரை தொட்டாலே போகும், அந்த மீன்களுக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். அதனால் குளத்தில் ஏதோ விழுந்திருக்கு அப்படின்னு அதில் உணர முடியும். இந்த ஃபிஷ் பேர் பார்த்திங்கன்னா பேக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஃபிஷ்ஷை இப்போ தான் நான் முதல் தடவை பார்க்குறேன். இது பார்த்தோன்னா அலிகேட்டர் கேர். இது வந்து எல்லா பெட் ஷாப்லேயும் விற்கிறாங்க, பட் இது பெருசாக வளர்றதுனால சில பேரால் தான் வளர்த்த முடியும். இது என்ன பண்ணி வச்சிருக்குன்னு பாருங்கள், இருக்கிற கிராவல்ஸ் எல்லாம் ஒரு ஓரமாக தள்ளிட்டு தலகாணி மாதிரி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது எந்திரிச்சிருச்சு, அப்போ இந்த வீடியோ எடுத்தேன். இப்போ பார்த்தோன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் போக வேண்டிய படிக்கட்டு வந்துருச்சு. நாம் ரைட் சைடில் இன்னும் ஃபிஷஸ் இருக்கு, அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ரைட் சைடில் கடைசியாக என்ன ஃபிஷ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஏஞ்சல் ஃபிஷ் வச்சுருக்காங்க. ஓகே, லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு டாட்டா சொல்கிற மாதிரி சில்வர் டாலர் இருக்குது. மேலே இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டேன். என்னதான் இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து பார்க்குறது தனியான ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு உண்டுபடுத்தும்.
கீழே பார்த்தோன்னா இன்னும் நிறையா மெரின் ஃபிஷஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த பார்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பை பை கைஸ். இது நம்ம பெட்ஸ் தமிழ்.